அன்பிற்கனே ஆசிரியர் தோழமைகளை, யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்னோட ஆறாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம். ஆதார வழக்கு தொடர்பான செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு காணொலியில் நம்ம பார்க்க வரக்கூடிய செய்திகள் பாருங்களேன். கல்வெட்டு தமிழிலும் கிளைமொழிகளை பற்றி அறிகிறோம். ஏற்கனவே நம்ம சங்க இலக்கியத்திலே வட்டார வழக்கு சொற்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கல்வெட்டுகள்லையும் அது இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தின் என்ற வடிவம், 17ஆம் நூற்றாண்டு செங்கல்பட்டு மாவட்ட கல்வெட்டில் இறந்த கால பெயரச்ச வடிவமான துண்ண என்று வழங்குகிறது. அந்த காலத்துல வந்து இறந்த கால பெயரச்ச வடிவமாக அந்த தின் அப்படிங்கிற வட்டார வழக்கு சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க. இன்றும் அப்பகுதியில் அச்சொல் வழங்குவதை காணலாம். ஆண்டை குறிக்கும் சம்வத்சரம் என்ற சொல் செங்கல்பட்டு வடார்காடு மாவட்ட கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. மற்றைய பகுதி கல்வெட்டுகளில் வருஷம் என்ற சொல் காணப்படுகின்றது. கோயம்புத்தூர் மாவட்ட கல்வெட்டுகளில் மக்க மக்கள் என்ற சொல் காணப்படுகின்றது. அதே பொருளை குறிக்க புத்திர பௌத்திர பாரம்பரியம் என்ற சொல் மதுரை வடார்காடு மாவட்ட கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. மேற்கு வட்டார கிளைமொழி மற்ற கிளைமொழிகளிலிருந்து வேறுபடுவதை காணலாம். அனுபவி என்ற பொருளை குறிக்கும் மையாள் என்ற சொல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட கிபி 15, 16, 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளிலும் காணப்படுகின்றன. 1598ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டொன்றில் அனுபவி என்ற சொல்லே காணப்படுகிறது. புதுக்கோட்டை மதுரை திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டுகள் இன் இர் அப்படிங்கிற இந்த இரண்டு மெய்யெழுத்துக்களும் இன் இன் என்று மாறுவதை, இன் இன்னாகவும் இர் 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 இன்னாகவும் மாறுவதை காணலாம். எடுத்துக்காட்டு, ஒன்று என்பதை ஒன்று என்றும் கொன்று என்பத கொன்னு என்றும் வட்டார வழக்குல இருக்கிறத கல்வெட்டுல எழுதியிருக்காங்க. வடகிளை மொழிகளிலும் கிபி 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் இந்த ஒளி மாற்றம் காணப்படுகின்றது. பன்றி இன் இன்னா மாறி, இறி வந்து நீயா மாறி பன்னி என்று வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் தென்கிளை மொழிகளில் தோன்றி மத்திய வடகிளை மொழி பகுதிக்கு பரவி இருக்கலாம். கிபி 14ஆம் நூற்றாண்டு தஞ்சை மாவட்ட கல்வெட்டிலும், கிபி 15ஆம் நூற்றாண்டு திருச்சி மாவட்ட கல்வெட்டிலும், கிபி 16ஆம் நூற்றாண்டு தென் மாவட்ட கல்வெட்டுகளிலும் இட்டு இக்கு இரு இக்கு இது ரெண்டும் இக்குன்னு மாறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கான உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்களா. மேற்கு அப்படிங்கிறது மேற்கு என்றும், தெற்கு என்பதை தெற்கு என்றும், விற்கிற என்பதை விக்கிற என்றும், உட்கிட என்பதை உக்கிட என்றும் மாறியிருக்கு. இந்த மாற்றங்கள் மத்திய கிளைமொழியில் தொடங்கி தெற்கு கிளைமொழிக்கும் பரவி இருக்கலாம். இது எல்லாமே வட்டார வழக்கு சொல் தான் அப்படிங்கிறாங்க. கிபி 14, 15, 16ஆம் நூற்றாண்டு மத்திய வட கிளை மொழி பகுதி கல்வெட்டுகளில் ரகர தோற்றத்தை காண்கிறோம். புதுசா ரகரம் தோன்றுது. கோவை கோர்வையாகவும், சேவை சேர்வையாகவும், சீமை சீர்மையாகவும் மாறியிருக்கு. கிபி 17ஆம் நூற்றாண்டில் இம்மாற்றம் மேற்கு கிளைமொழிக்கும் பரவியது. இம்மாற்றம் மத்திய கிளைமொழியில் தோன்றி மேற்கு கிளைமொழிக்கு பரவியது எனலாம். யோசிச்சு பாருங்களா, இப்போ 15, 14, 15, 16, 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த வட்டார வழக்கு சொற்களை வந்து எப்படியெல்லாம் மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு கல்வெட்டு வழியாக கிடைச்சிருக்கு. அப்போ வட்டார வழக்கு ஏதோ பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது, ஒவ்வொரு பகுதியிலையும் பேசக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போக முடியல. சங்க இலக்கியத்திலேருந்து கல்வெட்டுகள்லேருந்து இந்த வட்டார வழக்கு சொற்கள் பற்றின சான்றுகள் இவ்வளவு கிடைச்சிருக்கு. சமூக கிளைமொழி பற்றியும் கல்வெட்டில் குறிப்பு காணப்படுகிறது. நம்ம கிளைமொழி அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் பேசக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இன்னும் ஆரம்பத்திலே பார்க்குறப்போ ஒரு விஷயம் பார்த்தோம், குறிப்பிட்ட சமூகத்திலும் பேசக்கூடிய அந்த தனித்தம் தன்மையான சொற்களையும் கிளைமொழிகள் தான் அப்படிங்கிறாங்க. அது சமூக கிளைமொழி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. இதற்கான உதாரணம் சொன்னா பாருங்களேன், இன் இர் அப்படிங்கிறது இன் என்ற மாற்றமும், இன் இர் என்பது இன் என்ற மாற்றமும் கிபி 15ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் காணப்படுகிறது. செய்தவாள் அப்படிங்கிற சொல் 16ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலையும், வைஷ்ணவாள் அப்படிங்கிற சொல் 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலையும் காணப்படுது. பிராமணர்கள் பேச்சு தமிழ் இன்றும் அதை காணலாம். இது வந்து அந்த சமூக மக்கள் மட்டும் பேசக்கூடிய வழக்கு. பிராமணர்களின் பேச்சு வழக்கான வாரம் என்ற சொல்லும், மற்றவர்கள் பயன்படுத்தும் கிழமை என்ற சொல்லும் கல்வெட்டில் காணப்படுகிறது. நாம தான் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க சொல்றப்ப வந்து சோமவார் மங்கள்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கல்வெட்டுல வாரம் அப்படிங்கிற சொல்லும் இருக்கு, கிழமை அப்படிங்கிற சொல்லும் இருக்கு. அப்போ பேச்சு வழக்கு வட்டார வழக்கு இரண்டுலையுமே கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கு. மாதம் மாசம் போன்ற சொற்கள் மூலம் இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் எழுதுவதை கல்வெட்டு மூலம் அறிகிறோம். நம்ம எழுதுறப்போ மாதம்னு எழுதுவோம், பேசுறப்போ மாசம்னு எழுதுவோம், எழுதுறப்போ மாசம்னு எழுத மாட்டோம். ஏன்னா அது எழுத்து வழக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கல்வெட்டு வழக்காக இந்த இரண்டு சொற்களுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் கொண்டு கிட்டு போன்ற துணை வினைகளை கிபி 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் காண்கிறோம். இதெல்லாம் பேச்சு வழக்கு சொல், வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம், வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் சரி. ஆனா நம்ம பேசுறப்ப வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இந்த துணை வினைகளாக எந்த காலத்துல இருந்து பாக்குறப்போ நம்ம 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல வந்து இந்த சொற்கள் இருக்குன்னா அப்ப அதற்கு முன்பாகவே இந்த துணை வினைகளை நம்ம பயன்படுத்துறோம்.
ர இரு போன்ற விகுதிகள் நிகழ்காலம் காட்டுவனவாகும். நிகழ்காலம்ங்கிறது கிரு கின்று ஆனின்று, நிகழ்கால விகுதிகள் நமக்கு தெரியும், நிகழ்கால இடைநிலைகள். ஆனா இங்க வந்து ராவும் இருவும் காட்டுறதாக கிபி 14 நூற்றாண்டு கல்வெட்டு நமக்கு தெரிய வர சொல்லுது. சங்க இலக்கியத்திற்கு அடிப்படையாக இருந்த கிளைமொழி பாண்டி நாட்டு தமிழாகும். பல்லவர் காலத்தில் சோழ நாட்டு தமிழ் இலக்கிய மொழிக்கு அடிப்படை கிளைமொழியாக இருந்திருக்கலாம். சங்ககால சிறுபான்மை வழக்கு பல்லவர் காலத்தில் பெரும்பான்மை வழக்காகிவிட்டது. இன்றைய எழுத்து தமிழ் சென்னை தமிழை ஒட்டி வளர்வது போல் என்ன வேண்டியுள்ளது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சென்னை தமிழ் மாதிரியே வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இந்த ஆசிரியர் பதிவு செய்கிறாரு. சென்ற நூற்றாண்டில் வின்சன் என்பவர் பொது தமிழில் உச்சரிப்பு வேறுபாடுகளின் அடிப்படையில் தமிழின் கிளைமொழிகளை பற்றி ஆராய்ந்துள்ளார். தமிழோட கிளைமொழிகள் பற்றின ஒரு ஆய்வே இறங்கியிருக்காரு வின்சன் அப்படிங்கிறவரு. கஸ்ட் 1866 அவர்கள் தமிழின் கிளைமொழிகள் பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஜூல்ஸ் பிளாக் 1946 சாதி கிளைமொழிகளை பற்றி எழுதியுள்ளார். அப்ப இந்த வட்டார வழக்கை பத்தி யாரெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்கிற செய்தியை இந்த பக்கம் முழுக்க கொடுத்துருக்காங்க. வின்சன் அப்படிங்கிற பொது தமிழில் உச்சரிப்பு வேறுபாடு, பொதுவான தமிழ் ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி உச்சரிப்புல மாற்றம் பெற்றிருக்குன்னு அவர் நூல் எழுதுற. கஸ்ட் 1866 தமிழின் கிளைமொழிகள் பத்தி எழுதுறார், தமிழோட வட்டார வழக்கு சொற்கள் பத்தி. ஜூல்ஸ் பிளாக் என்பவர் 1946 ஜாதி கிளைமொழிகள், நம்ம சொன்ன சமூக கிளைமொழி சாதி கிளைமொழிகள் பத்தி. மலேசியாவில் உள்ள கீழ்பெரக் பகுதியில் ராம சுப்பையா அவர்கள் எ லெக்சிக்கல் ஸ்டடி ஆஃப் தமிழ் டயலக்ஸ் என்ற நூல் எழுதியுள்ளார். அது வந்து தமிழோட கிளைமொழிகள் பத்தி தான் அந்த செய்தி அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற ஒரு நூல் வெளியிட்டார். நாஞ்சல் நாட்டு முப்பெரும் மொழியியல் பேரறிஞர்கள் ரொம்ப முக்கியமானது. நாஞ்சல் நாட்டிலேருந்து 3 அறிஞர்கள் வந்து மொழி குறித்த ஆய்வுல இறங்கினாங்க. அவங்களதான் முப்பெரும் மொழியியல் பேரறிஞர்கள் அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னு பார்க்கப்போ டாக்டர் வி ஐ சுப்பிரமணியம், டாக்டர் ச அகத்தியலிங்கம், டாக்டர் முத்து சண்முகம். 3 பேர் தான் நாஞ்சல் நாட்டு முப்பெரும் மொழியியல் பேரறிஞர்கள். வி ஐ சுப்பிரமணியம், டாக்டர் ச அகத்தியலிங்கம், டாக்டர் முத்து சண்முகம். 3 பேருமே முனைவர்கள் ஆகியோர் நாஞ்சல் நாட்டு தமிழை விரிவாக ஆராய்ந்துள்ளார். இந்த 3 பேரும் நாஞ்சல் நாட்டு வட்டார வழக்கம் மட்டுமே முழுசா ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் கிளைமொழி வரிசையில் 12 நூல்களை வெளியிட்டுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மட்டுமே இந்த வட்டார வழக்கு சொற்கள் பத்தி 12 நூல்கள் வெளியிட்டிருக்கு. டாக்டர் கோ சீனிவாச வர்மா அவர்கள் கிளை மொழியியல் என்ற நூலை எழுதியுள்ளார். அதில் தமிழ் கிளைமொழிகள் குறித்து விளக்கமாகவும் விரிவாகவும் எழுதியுள்ளார். இது கிளைமொழி ஆய்வில் குறிப்பிடத்தக்க நூலாகும். ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னா கோ சீனிவாச வர்மா அவர்கள் எழுதிய கிளை மொழியியல் அப்படிங்கிற நூல். தமிழோட கிளைமொழிகளை பத்தி ரொம்ப விரிவா பேசப்பட்ட நூல் இது. அடுத்தவங்க டாக்டர் முத்து சண்முகம் பிள்ளை அவர்கள் பேச்சு தமிழ், இலங்கை தமிழ், இலக்கிய தமிழ், இக்கால தமிழ், மீனவர் தமிழ் பற்றி ஆய்ந்து ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறார். ஏற்கனவே நம்ம டாக்டர் முத்து சண்முகம் வந்து நாஞ்சில் நாட்டு தமிழ் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு பேச்சு தமிழ், இலங்கை தமிழ், இலக்கிய தமிழ், இக்கால தமிழ், மீனவர் தமிழ். மீனவர் தமிழ்னா சமூக கிளைமொழிகளுக்குள்ள வந்தது. இது எல்லாத்தையும் ஆய்ந்த ஆய்வு கட்டுரைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. கிளைமொழி ஆய்வுக்கு இந்நூல் மிக உறுதுணையாக உள்ளது. அவர் கிளைமொழி ஆய்வுக்கு மிக உறுதியான ஒரு நூல்கள் வந்து 2, ஒன்று கோ சீனிவாச வர்மாவின் கிளைமொழிகள் அப்படிங்கிற நூல், இன்னொன்று முத்து சண்முகம் பிள்ளை அவர்களுடைய நூல். ரெண்டும் தான் வட்டார வழக்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படை நூலாக இருக்கு. மொழியியல் பேரறிஞர் அகத்தியலிங்கம் அவர்கள் நாஞ்சல் நாட்டு தமிழை மாற்றிலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டார். நோம் சாம்ஸ்கி நமக்கு ஞாபகம் வரணும் மாற்றிலக்கணம் அப்படின்னு சொல்லி, அந்த அடிப்படையில தமிழை வந்து மாற்றிலக்கண அடிப்படையில் நாஞ்சல் நாட்டு தமிழ் அது குறிப்பாங்க ஆராய்ந்து நூலாக வெளியிட்ட பெருமை மொழியியல் பேரறிஞர் அகத்தியலிங்கம் அவர்களையே சாரும். டாக்டர் கருணாகரன் அவர்களும் சிவ சண்முகம் அவர்களும் இணைந்து சோசியல் டயலக்ஸ் ஆஃப் தமிழ் சமூக கிளை மொழிகள் என்ற ஒரு நூல் எழுதியுள்ளனர். கருணாகரன் அவர்கள் தமிழ் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியுள்ளார். இந்நூலின் ஆசிரியர் இந்த நூல் அப்படிங்கிறது நாம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த நூல் வந்து தமிழ் மொழி வரலாறு அப்படின்ற நூல். இதன் ஆசிரியர் டாக்டர் சு சக்திவேல் அவர்கள். அவர்களும் தமிழ் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். இந்த நூல்ல இருக்கக்கூடிய நம்ம கிளைமொழிகள் பற்றிய செய்தியை தான் நான் இங்க காணொலியா காட்சிப்படுத்திட்டு இருக்கேன். தமிழ் மொழி வரலாறு அப்படிங்கிற நூல், ஆசிரியர் டாக்டர் சு சக்திவேல் அவர்களும் வந்து தமிழ் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காங்க. பேராசிரியர் சேவை சண்முகம் அவர்கள் கல்வெட்டுகளில் காணப்படும் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரை என்று எழுதியுள்ளார். டாக்டர் கமல் சுவலபில் செக் நாட்டு அறிஞர் இல்லையா, அவர்கள் தமிழின் கிளைமொழிகளை ஆராய்ந்து தமிழின் கிளைமொழிகளை பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளார். கமல் சுவலபில் செக் நாட்டு அறிஞர் இந்த தமிழ் கிளைமொழிகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து 4 பெரும் பிரிவா பிரிச்சுட்டார். இலங்கை தமிழையும் மற்றொரு பிரிவாக கொள்கின்றன. 4 சேர்த்து இலங்கை தமிழையும் சேர்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு கிளைமொழி பிரிவிற்கும் பல உட்கிளை மொழி உள்ளன என்றும் வருங்கால கிளைமொழி ஆய்வு தான் இதனை முடிவு செய்யும் என்றும் கூறுகிறார்.
கமல் சொல்லபில் சொல்றப்ப சொல்றாரு, இந்த நான் வந்து பெரும் பிரிவா நாலு பிரிச்சிருக்கேன், இந்த நாலு பிரிவுக்குள்ளே நிறைய உட்பிரிவுகள் இருக்கு, அதற்கான விஷயங்களை வந்து அதற்கான தகவல்களை வருங்கால ஆய்வு தான் முடிவு பண்ணும், இப்ப சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இன்று வரைக்கும் கிளைமொழி தொடர்பான ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்ல. நான்கு வகையில வந்து திசை அடிப்படையில தான் அவர் பிரிக்கிறார். வடக்கு கிளைமொழி எங்கெல்லாம் பேசப்படுது? வடகிழக்கு சென்னை நகரம், வடமேற்கு செங்கல்பட்டு, வேலூர், சித்தூர், கிருஷ்ணகிரி, தென்னார்காடு, இந்த பகுதியெல்லாம் பேசக்கூடிய மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சாயல் இருக்கும். சென்னை தமிழ் நம்ம ஷார்ட்டா சொல்லிடலாம் அதை. அடுத்து கிழக்கு கிளைமொழி அப்படிங்கிறப்ப காவிரி டெல்டா பகுதி, திருச்சி, தஞ்சை, கரூர், புதுக்கோட்டை, இந்த பகுதி வட்டார, இந்த மாவட்டங்களில் பேசக்கூடிய மக்களோட வழக்கு வந்து கிழக்கு கிளைமொழி அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து மேற்கு கிளைமொழி, வடமேற்கு சேலம், ஈரோடு, தென்மேற்கு கோயம்புத்தூர், திண்டுக்கல், இதெல்லாம் மேற்கு கிளைமொழிகளாகவும், தெற்கு கிளைமொழியா மதுரை, தென்மேற்கு திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்கிழக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி, இதெல்லாம் தெற்கு கிளைமொழியாகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பிரிச்சுட்டா இருக்கு கமல் சோழபில். இப்ப இந்த 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 கிளைமொழிகள் பேசக்கூடிய மொழியை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், நம்மள ஒருத்தர் பேசுறப்போ அவர் பேச்சோட அந்த வழக்க வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இல்லையா. இந்த ஐந்தாவதாக இலங்கை தமிழையும் சேர்த்திருக்காங்கிறப்போ இலங்கையில என்னென்ன பகுதி, வடக்கு கொழும்பு, வடகிழக்கு திருகோணமலை, தென்கிழக்கு மட்டக்கிழப்பு, இந்த பகுதியில் பேசக்கூடிய தமிழை இலங்கை தமிழ் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் பேசப்படும் கிளைமொழிகளை நான்கு பெரும் பிரிவாக பிரிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வட்டார கிளைமொழிகள் மட்டுமின்றி சமூக கிளைமொழிகளும் தொழில் பேச்சு வழக்குகளும் உண்டு. இந்த வட்ட அந்த கிளைமொழிகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதெல்லாம் வட்டார கிளைமொழிகள்னு சொல்றோம், ஆனா சமூக கிளைமொழிகளும் தொழில் தொடர்பான பேச்சு வழக்கு கிளைமொழிகளும் இருக்கு, அதெல்லாம் அதில் உட்பிரிவு அப்படிங்கிறாங்க. இந்த நான்கு வகை பிரிவை பார்த்தா, வடக்கு கிளைமொழி, மத்திய கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி, அந்த கிழக்குங்கிறதா இங்க மத்திய கிளைமொழின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாஞ்சில் நாட்டு கிளைமொழி ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுக்குள்ள வழங்கும் அப்படிங்கப்ப இது வந்து உட்கிளை மொழி, அந்த பிரிவுக்குள்ள ஒரு உட்பிரிவாக தான் அது அந்த மொழி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டார மொழிக்குள்ளேயும் நிறைய உட்கிளை மொழிகள் இருக்கு. அதில் வடக்கு கிளைமொழியை பற்றி பார்க்குறப்போ எங்க பேசப்படுது என்ன நம்ம சொன்னோம், சென்னை, செங்கல்பட்டு, வட ஆற்காடு மாவட்டங்களில் வழங்கும் தமிழ் அதுதான் வடக்கு கிளைமொழி அப்படிங்கிறோம். இப்பகுதி இந்த மொழியோட நடை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, ஏன் இந்த மொழி வந்து தமிழ் மாதிரி இல்லை, சென்னையில் பேசுகிறவங்களோட தமிழ் ஏன் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பகுதியை ஒரு காலத்தில் ஆற்காடு நவாபும் தெலுங்கு அரசர்களும் ஆண்டதால் இக்கிளைமொழியில் உருது தெலுங்கு சொற்கள் அதிகமாக கலந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது, அவங்களோட ஆதிக்கம் நிறையா இருந்ததுனால. ஒளியனில் உச்சரிப்புலையும் லகரம் எகரமாகவும் சகரமாகவும் மாறி இக்கிளைமொழியில் வழங்கி வருகிறது. இக்கிளைமொழியை எகர கிளைமொழி என்பர். இந்த வடக்கு கிளைமொழிக்கு எகர கிளைமொழின்னு ஒரு பேர் உண்டு, ஏன்னா லகரம் சிறப்பு லகரம், தமிழுக்கே அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லகரத்தை அவங்க எகரமாக உச்சரிக்கிறாங்க, அதனால எகர கிளைமொழின்னு பேர். ஒளிப்புடை ஒளிகள் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஆங்கிலத்தில் அந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க. உயிர் ஒளியன்கள் என்ன, மெய் ஒளியன்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு இது பார்க்குறப்போ புரியாது, ஆனால் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறப்போ புரியும். இந்த நகரம் எகரமாக மாறக்கூடிய அந்த ஒளியியல் மாற்றங்களை நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் பாருங்க. இந்த நகரம் எகரமாக மாறணும், அதனால எகர கிளைமொழி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் கொடுத்தோம், அந்த வடக்கு கிளைமொழிக்கு. அந்த நகரம் வந்து எகரமாக மட்டும் இல்லாமல் சகரமாகவும் சில இடத்துல மாறுது அப்படிங்கிறாங்க, அதை வந்து நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக புரியும். நகரம் எகரமாகவும் நகரம் சகரமாகவும் மாறுது. கழுதை கைதை என்றும், கிழவி கீவி என்றும், பழம் பயம் என்றும், குழாய் கொயா என்றும், பிழைப்பு பொயப்பு என்றும், இதெல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி சென்னை வட்டாரம் இழுத்து கொண்டான் அப்படிங்கிறது இஸ்துக்கினான், லகரம் இஸ்ஸா மாறுது. இது மட்டும் இல்லாம சில இலக்கண கூறுகளும் இந்த வடக்கு கிளைமொழிக்கு உண்டு. பெண்பால் விகுதியாக இச்சி என்பது பல கிளைமொழிகளை வழங்குகிறது. இது வந்து வடக்கு கிளைமொழியில மட்டுமில்ல பல கிளைமொழிகளிலும் இருக்குங்கிறாங்க. இக்கிளைமொழியில் சி என வழங்கப்படுகிறது, அதற்கான உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க, அது சாதி குறித்த பெயர்களா இருக்கிறதுனால அதை நம்ம தவிர்த்துடலாம். அடுத்த நிகழ்கால உருபு அப்படின்னு பாக்குறப்போ இக்கிளைமொழியில் இருக்கு என்னது அப்படின்னு பாக்கப்போ, கீது அப்படிங்கிறது இருக்கிறது, கீது கிளிகிறது, கீது அப்படின்னு அந்த ரூ வந்து நமக்கு வந்து இங்க கீ ஆகவும், லி என்பது யூ ஆகவும் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து விட்டால் என்ற உருபு வர வேண்டிய இடத்தில் காட்டி என்ற உருபு இக்கிளைமொழி வருது. இது எல்லாமே வடக்கு கிளைமொழி தான் நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே. இல்லாவிட்டால், வராவிட்டால், செய்யாவிட்டால், இதெல்லாம் எழுத்து வழக்கு. இது அப்படியே என்ன மாறுது அப்படிங்கிறப்போ, இந்த விட்டால் அப்படிங்கிற உருபு வர வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயும், இந்த துணை உருபு வர வேண்டிய எல்லா இடத்துலையும் காட்டி அப்படிங்கிற அந்த உருபை தான் வந்து இந்த வடக்கு கிளைமொழியில போட்டு எழுதுறாங்க. இல்லாவிட்டால் இல்லா காட்டி, வராவிட்டால் வரா காட்டி, செய்யாவிட்டால் செய்யா காட்டி அப்படின்னு. ஆக என்ற உருபு வரும் இடத்துல எல்லாம் எனக்காக அவளுக்காக,
இந்த உருபு வர வேண்டிய இடத்துலலாம் கோசரம் அப்படிங்கிற சொல்லதான் வந்து உருபதான் வந்து இந்த வழக்கு கிளை மொழியில பயன்படுத்துறாங்க. எனக்காக எனக்கோசரம், அவளுக்காக அவளுக்கோசரம். அதே மாதிரி துணை வினையாக கிணறு அப்படிங்கிறது இந்த வடக்கு கிளை மொழியில் மட்டும் பயன்படுத்தப்படுது. சொல்லி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், இதில் வந்து கொண்டிருக்கிறாங்கிறது நமக்கு துணை வினைன்னு தெரியும். அதாவது அந்த துணை வினையை தூக்கிட்டு கிணறு அப்படிங்கிறாங்க. சொல்லி கிணுக்கிறான், பார்த்து கிணறுக்கான் அப்படிங்கிறதுனா அங்க வடக்கு கிளை மொழியில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். ஏழாம் வேற்றுமை உருபை பொருளை குறிக்க, ஏழாம் வேற்றுமைனா இட வேற்றுமை நமக்கு தெரியும். ஆண்டே கையிலே என்ற உருபுகள் பயன்படுத்தப்படுகின்றன. என்னிடம், வீட்டில், என்னிடம் எப்படிங்கிறதுனா ஏழாம் வேற்றுமை உருவு. இது எப்படி மாத்துறாங்க? என்னிடம் என்னாண்டே, வீட்டில் ஊட்டாண்டே, என்னிடம் என் கையில் அப்படின்னு சொல்லி மாறுது. கிட்டு என்னும் காலம் காட்டும் உருபு கிணி என வழங்கப்படுகிறது. வந்து கிட்டு, போய் கிட்டு, நம்ம இருக்கே அந்த கிட்டு கொண்டுங்கிறத பார்த்தோம், கல்வெட்டுகள்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி. அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா வந்து கிணு போய் கிணு அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. இதெல்லாம் வடக்கு கிளை மொழியில இருந்த மாற்றங்கள். அறிஞர் பொருள், இது வந்து இந்த நம்ம சொன்ன வடக்கு கிளை பகுதி கிளைமொழி வழங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சொற்கள். இல்ல பெரும்பாலான சொற்களுக்கு நமக்கு பொருள் புரியல பாருங்களேன். கட்டை தொட்டி, கட்டை தொட்டினா விறகு கடையா. சோமாரி என்றால் சோம்பேறி என்று பொருள். ஜேபி என்றால் சட்டைப்பை. ஜலுப்பு என்றால் நீர் கொடுத்தல், நீர் கொள்ளுதல், சளி பிடிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அது. டபாயி என்றால் ஏமாற்று. புருடா என்றால் சுரை குடுக்கைக்கு வந்து புருடான்னு பேரா. வலிச்சிக்கே என்றால் இழுத்துக்கொள் என்ற அர்த்தம். அம்டன் என்றால் நாவிதன். ஆயா என்பது அம்மாவின் அம்மா. ஏகாலிசி என்பது வண்ணாத்தி. காவா என்றால் கால்வாய். கொடைக்கூலி என்பது வாடகை. கொசுறு என்பது இலவசம். கஸ்மாலம் என்பது வசை சொல், திட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொல். இது எல்லாமே வடக்கு கிளை மொழியோட வட்டார சொற்கள். டப்பா தகரக்குவலை, தொத்தா சின்னம்மா, துட்டு பணம், நைனா அப்பா, நாஸ்தா காலை சிற்றுண்டி, பேஜாறு வசை சொல், பேமானி வசை சொல், ரவ கொஞ்சம், வாராவதி என்றால் பாலம், மூஞ்சி என்றால் முகம், அப்பாலை என்றால் பிறகு, பஸ்ஸாறு என்றால் கடைத்தெரு, தொடப்பம் என்றால் துடைப்பம், வஸ்தாது என்றால் கெட்டிக்காரன் பலசாலி என்ற பொருள். இப்ப பாருங்க எவ்வளவு வட்டார வழக்கு சொற்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்க போறது மத்திய கிளை மொழி. அதுதான் நம்ம வந்து கிழக்கு கிளை மொழின்னு நம்ம கமல் சுகலபில் பிரிச்சிருந்தாரு. இங்க வந்து மத்திய கிளை மொழின்னு குறிப்பிடுறாங்க. தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை பகுதிகளில் வழங்கும் பேச்சு தமிழை மத்திய கிளை மொழி என்பர். சோழ நாட்டு தமிழ் என்றும் கூறுவர். இதுக்கு வந்து அழகான பெயர் கொடுத்திருக்காங்க, மத்திய கிளை மொழி அப்படிங்கிறத விட சோழ நாட்டு தமிழ். லகர 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 ஒளியன்கள் வழங்கும் கிளை மொழியாகும். இதனை லகர கிளை மொழி அப்படிங்கிறோம். வடக்கு கிளை மொழி எகர கிளை மொழிங்கிறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லகரம் எகரமா மாறுது. இந்த மத்திய கிளை மொழிக்கு லகர கிளை மொழின்னு பேரு. அந்த லகரத்தை இந்த சோழ நாட்டுல அவ்வளவு அருமையா உச்சரிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரகரம் ரகரத்துடன் இணைந்து விட்ட நிலையிலும் காண்கிறோம். எம்பளது, எண்பது அப்படிங்கறத அவங்க எம்பளதுங்கிறாங்க. 80 இல்லையா, அது 80 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்க 80 அப்படிங்கிறாங்க. மல்லாட்டே, அந்த மணிலா கொட்டை அப்படிங்கிறதா மல்லாட்டே அப்படிங்கிற சொற்கள்லாம் வந்து கிளைமொழி பேசும் மக்களை இனம் கண்டு கொள்ளலாம். இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த உயிர் ஒளியன்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அது வந்து நம்ம பாக்குறத விட ஒளியியல் மாற்றங்கள் பாக்குறப்ப நமக்கு தெளிவா புரியும். ரகரம் ரகரமாக மாறுது. கறி கறி என்றும், ஆறு ஆறு என்றும் நம்ம மத்திய கிளை மொழியில சோழ நாட்டு தமிழ்ல வந்து மாறுது. அதே மாதிரி மெய்யொழிகள், நகரம் நகரமாகுது. அடுத்து வந்து நகரம் நகரமா மாறுது. இந்த நகரம் என்ன நம்ம சொல்லலாம், ரன்னகரம் தன்னகரமாகவும், தன்னகரம் ரன்னகரமாகவும் மாறுது. எனக்கு எனக்கு, என்னே என்னை, மூன்று மூணு, நினைத்து நினைச்சு, நகரம் நகரமாதல், சாணாத்தி வண்ணான், பெண் பொன், பெண் பொன், பெண்ணு அப்படின்னு மாறுது. லகரம் வந்து லகரமா மாறுது. வாழை வாழை, கழுதை கழுதை, கிழவி கேள்வி. அடுத்து லகரம் லகரமா மாறுது. காலை காலை, கவலை கவலை, கூலி கூலி. சகரம் சகரமா மாறுது, வடமொழியா மாறுது. சாப்பாடு சாப்பாடு, சோறு சோறு. ஜகரம் சகரமா மாறுது. ராஜா ராசா, ஜோலி ஷோலி. இதெல்லாம் வந்து மத்திய கிளை மொழி சோழ நாட்டு கிளை மொழியோட மாற்றங்கள் அப்படிங்கிறாங்க. இலக்கண கூறுகள் அப்படின்னு பாக்குறப்போ, கொங்கு நாட்டு தமிழில் பன்மை விகுதியான இங்க ஒருமையாகவும், வினைமுற்றுக்களின் விகுதியாகவும் வருது. கொங்கு நாட்டு தமிழ்ல பன்மைனா நிறைய பேரை குறிக்கிறப்போ, இங்க அப்படிங்கிறது ஒருமைக்கு
பன்மை பகுதியான இங்க நம்ம வந்து வந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்தாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க ஒருமைக்கு குறிக்கிறாங்க, ஒருமையாகவும் இணை முற்றுகளின் விகுதியாகவும் அதை பயன்படுத்துறாங்க. ஏனுங்க, கேட்டு கொடுங்க, வந்துடுங்க, பார்த்தமுங்க அப்படின்னு. பொழுது என்ற வடிவத்திற்கு நிகராக புடி என்ற விகுதி கிளைமொழியில் காணப்படுகிறது. வரும் பொழுது, இதெல்லாம் கொங்கு வட்டாரம், வரும்புடி. கேட்கும் பொழுது கேட்கும்படி, போகும் பொழுது போகும்படி. விடு என்பதற்கு பதிலாக போடு என்பதை இக்கிளைமொழியில் காணலாம். சொல்லிவிடு, சொல்லி போடு, செய்து விடு, செய்து போடு. வந்து புட்டு, வந்து புட்டு போங்க அப்படிமாங்க, வந்து போட்டு போங்க அப்படிமாங்க இல்லையா, சொல்லி போட்டு போங்க அப்படிமாங்க, சொல்லிவிட்டு போங்க அப்படிங்கிறத. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவாக நம்ம அதிகாரம் பயன்படுத்தணும் இல்லையா, அவங்க ஏ ஏ ஏ என்ற இரண்டு வேற்றுமை உருவங்கள் உள்ளன. கத்திய கத்தியே, அவன அவனைய. ஆறாம் வேற்றுமை உருவாக நம்ம அது பயன்படுத்துறோம், இன்று அப்படிங்கிறத பயன்படுத்த, எனது வீடு அப்படிங்கிற இடத்த என்ற வீடு. இங்க வந்து மத்திய கிளை மொழியோட அறிஞ்சொற்கள் நம்ம பார்க்கலாம். அனத்தான் அப்படின்னா அணில் அர்த்தமா, இது வந்து கொங்கு வட்டாரம். ஈச்சலு ஈசல். உருமாலை என்றால் தலை, தலைப்பாகை. எட்டு நூறு எண்ணூறு. ஒரு சந்தி என்றால் ஒருவேளை உணவு. உடன் பிறப்பு என்றால் உடன் பிறந்தவர்கள். மறுகாலி அப்படின்னா மீண்டும். சுக்குட்டி என்றால் பன்றி குட்டின்னு அர்த்தமா. கொடிக்காய் அப்படின்னு நிலக்கடையில சொல்றாங்க. பட்டாசாலை என்றால் வீட்டோட அந்த முற்றம், முன்வாசல் பகுதியை முற்றத்தை வந்து பட்டாசாலை அப்படிங்கிறாங்க. சத்தம் என்றால் வரி. ஆரியம் என்றால் கேழ்வரகு. மக்கியா நாள் என்றால் மறுநாள். சேவா என்றால் பணம் பழம். தலைமூட்டை என்பது தலையணை குறிக்குது. நங்கையே என்றால் கணவரின் சகோ, கணவரது சகோதரி நங்கை அப்படிங்கிறாங்க. அடடாவி என்றால் சமையலறை என்று பொருள். எவ்வுரு என்றால் பல்லோட ஈறு. உதைக்கான் என்பது ஓனான குறிக்குது. ஆக்கே என்பது பனை ஒலையை குறிக்குது. துணகி என்பது நாயை குறிக்குது. துணகிங்கிறது நாய் அப்படிங்கிறாங்க, நாயி அப்படிங்கிறாங்க. துண்டி என்பது தடியான பெண். ராட்டினி என்றால் விளக்கு. கூளைச்சி என்றால் குட்டையான பெண். எளினி என்றால் இளநீர். இது வந்து மத்திய கிளை மொழியோட வட்டார வழக்கு சொற்களை சில உதாரணங்கள் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த காலநிலை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் யூஜிடிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்தே இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.